Everything is design. From what you see, do, eat, walk, talk, knock, rock, and wear. Everything is design. Design is an identity. We just help you realize it. Income tax, CBI, DRI, NCB, NIA போன்ற இந்த அமைப்புகளை எதிர்க்கட்சிகளை வேட்டையாடுவதற்காக மட்டுமே பயன்படுத்தி வருகிறது என்பதை கடந்த 8 ஆண்டுகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போது இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருத்தங்களின்படி என்னவென்றால், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு முதல்ல உங்களை விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. இந்த இசிஐஆர் காப்பியை கூட குற்றவாளிக்கு கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. அதை வந்து உச்சநீதிமன்றம் சரி என்று சொல்லியிருக்கிறது. நான் 10 வருஷம் மினிமம் இருப்பேன். அந்த 10 வருஷம் நான் இந்த பதவியில் இல்லாமல் இருப்பதற்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் செய்வேன் என்பது தான் அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 முதல் மார்ச் 2022 வரை அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்குகளின் எண்ணிக்கை 5310. அந்த எதிர்க்கட்சிகள் பிஜேபிக்கு எதிராகவோ எதிராக அரசியல் செய்தாலோ இல்லை அரசியல் செய்தாலே அவர்களை அமலாக்கத்துறையை பயன்படுத்தி தான் முடக்க வேண்டும் என்று பிஜேபி முடிவெடுத்திருப்பதாக நமக்கு தகவல்கள் கூறுகின்றன. உறுதியாக சமரசம் செய்து கொள்ளாமல் ஏஜென்சி எதிர்க்கணும். எல்லாவற்றையும் எதிர்ப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தங்களை வளர்க்கிக் கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாளை இந்தியாவில் பிஜேபியை தவிர வேறு அரசியல் கட்சியே இல்லை என்பது போன்ற ஒரு தோற்றம் சூழல் உருவாகும் என்பதை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். SDC World நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் டெல்லியின் துணை முதல்வர் திரு மணீஷ் சிசோடியா, சத்யேந்தர் ஜெய அமைச்சர்கள் திரு சத்யேந்தர் ஜெயின் ஆகியோர் மீதெல்லாம் சிபிஐ இந்த எக்ஸைஸ் பாலிசி தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியிருப்பதையெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். அண்டு எந்த கட்சி அல்லது எந்த அரசியல் தலைவர் ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகியிருந்தால் அல்லது ஊழல் புகாருக்கு ஆளாகியிருந்தால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது என்பது நியாயமான விஷயம். அதில் யாரும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஆனால் பிஜேபி இன்கம் டேக்ஸ், சிபிஐ, டிஆர்ஐ, என்சிபி, என்ஐஏ போன்ற இந்த அமைப்புகளை எதிர்க்கட்சிகளை வேட்டையாடுவதற்காக மட்டுமே பயன்படுத்தி வருகிறது என்பதை கடந்த 8 ஆண்டுகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் இப்போ இந்த ரீசண்டாக பல்வேறு அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தங்களுக்கு உள்ளாகி சமீபத்தில் உச்சநீதிமன்ற அமர்வு இந்த சட்டம் சரி என்று கூறிய அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் என்ற அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் என்பது மிக மிக ஆபத்தானது. இந்தியாவில் பிஜேபிக்கு எதிரான கட்சிகளே இல்லாத சூழ்நிலையை இந்த சட்டம் உருவாக்கும். வழக்கமாக வந்து ஒருவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டால், ஒரு நீங்கள் ஒருத்தர் வீட்டில் திருடுறீங்க இல்லை ஒருத்தர் அடிச்சிடுறீங்கன்னு உங்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டால் கோர்ட்டில் போய் அந்த எந்த ஏஜென்சி, இந்த கேஸில் ஒரு போலீஸ் தான் வந்து உங்ககிட்ட ஆமாம் இவர் இந்த தவறை செய்தார் என்பதை நிரூபிக்க வேண்டும். அவர்கள் தான் சாட்சியங்களை கொண்டு வர வேண்டும். ஆனால் இப்போது இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருத்தங்களின்படி என்னவென்றால், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு முதல்ல உங்களை விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு உங்களை 10 மணி நேரம் 15 மணி நேரம் விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது நீங்கள் சொல்லும் பதில்களில் 1-2 முரணாக இருக்குது, இல்லை தவறுதலாக சொல்கிறீங்கன்னு வச்சுங்க. இவர் சொல்கிற பதில் தவறாக இருக்குன்னு சொல்லிட்டு இதே காரணமாக வச்சு உங்களை பிடித்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடலாம். உள்ளே போட்டுட்டு அதுக்கு பிறகு உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிறது அல்லவா? அப்போது யார் குற்றச்சாட்டுக்கு உள்ளானாரோ அவர்தான் நான் குற்றம் செய்யவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டுமே ஒழிய ஏஜென்சிக்கு வேலையே கிடையாது. ஆமாங்க, இவர் வந்து ஒரு 10 கோடி ரூபா மணி லாண்டரிங் பண்ணியிருக்காருன்ட்டு ஏஜென்சி சொன்னால் போதும். இல்லைங்க, இந்த 10 கோடி ரூபா நான் உடச்சி சம்பாரித்த பணன்றதை குற்றம் சாட்டப்பட்டவர் தான் நிரூபிக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு டிராகோனியன் சட்டம். நார்மலாக உங்களுக்கு தெரியும், ஒரு கிரிமினல் கேஸில் வந்து ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா எஃப்ஐஆர், ஃபஸ்ட் இந்த ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து குற்றவாளிக்கு எலிஜிபிள். அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்தா தான் உங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டுன்றதை தெரிஞ்சால் தான் நீங்கள் பெயிலுக்கு போய் காப்பி அப்ளை பண்ண முடியும். அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க முடியும். ஆனால் இந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இசிஐஆர்னு சொல்கிறாங்க, இது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து நாட் எஃப்ஐஆர், இட் இஸ் இசிஐஆர். இந்த இசிஐஆர் தான் எஃப்ஐஆருக்கு நிகரான ஒரு ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்னு சொல்லலாம். இந்த இசிஐஆர் காப்பியை கூட குற்றவாளிக்கு கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. அதை வந்து உச்சநீதிமன்றம் சரி என்று சொல்லியிருக்கிறது. சமீபத்தில் உச்சநீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்ற நீதிபதி திரு கன்வாலிக்கர் அவர்கள் தான் இந்த தீர்ப்பையும் எழுதியவர். இவர் தான் இந்த குஜராத்தில் கலவரம் நடந்தது தொடர்பாக விசாரணை சரியில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த தீஸ்தா செத்தல்வாது போன்றோர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்கள் இன்று சிறையில் இருப்பதற்கு காரணமும் திரு கன்வாலிக்கர் அவர்கள் வழங்கிய தீர்ப்புகள் தான்.
மோடி அவர்கள் 2014 பதவியேற்ற போதே அவர் சொன்னது என்னென்னா, இன்னும் அடுத்த 10 ஆண்டுகளில் நான் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னார். வெறுமனே அதை வந்து ஒரு ஒரு லீடர் ஒரு விஷனரியாக நான் 10 வருஷத்தில் இது என்னோடய பிளான் அப்படின்னு சொல்கிறது போல் நான் வெளித்தோற்றதுக்கு அது தோன்றும். ஆனால் அவரது நோக்கம் நான் 10 வருஷம் மினிமம் இருப்பேன், அந்த 10 வருஷம் நான் இந்த பதவியில் இல்லாமல் இருப்பதற்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் செய்வேன் என்பது தான் அதிலிருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டியது. அது எதுன்னு கேட்டிங்கன்னா, எதிர்கட்சி இருந்தால் தானே நீங்கள் போட்டி போடுவீங்க, எதிர்கட்சி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அண்ட் இந்த திரு வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் தான் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், இந்த இடிக்கு பவர்ஸ் கொடுக்குற சட்டமெல்லாம் தொடக்கத்தில் கொண்டு வரப்பட்டது. பின்னாளில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அந்த சட்டம் வந்து மேலும் கொஞ்சம் கூர்மையாக்கப்பட்டது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 2002 முதல் 2014 வரை 14 ஆண்டுகளில் அவர்கள் பதிவு செய்த மொத்த வழக்குகளின் எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 112 வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள். மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 முதல் மார்ச் 2022 வரை அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்குகளின் எண்ணிக்கை 5310. 12 வருஷத்தில் வெறும் 112 கேஸு, 8 வருஷத்தில் 5310 கேஸுனால் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 5310 வழக்குகளில் 3086 சோதனைகளை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடத்தியிருக்கிறது. 104,702 கோடி மதிப்பிலான சொத்துக்களை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அட்டாச் பண்ணியிருக்கு. இதில் இந்த புலனாய்வுகளெல்லாம் முடித்து மொத்தம் உள்ள 5310 வழக்குகளில் 880 வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த 8 வருட காலங்களில் 2014 முதல் மார்ச் 2022 வரை 5310 வழக்குகளை இடி பதிவு செய்தது என்பதை நாம் சொன்னோம். இதில் இந்த விசாரணையெல்லாம் நடத்தி முடித்து இவர்கள் தண்டனை பெற்ற வழக்குகளோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? வெறும் 23. 5310 வழக்கில் இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட்டாகி சார்ஜ் ஷீட் போட்டது வெறும் 880. இதில் தண்டனை பெற்ற கன்விக்ஷன் எத்தனை வழக்குகளில் இவர்கள் தண்டனை பெற்றிருக்கிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், வெறும் 23 வழக்குகளில் மட்டும்தான் தண்டனை பெற்றிருக்கிறார்கள். இப்போது உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வந்த பிறகு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் கூறுவது என்னவென்றால், இந்தியாவில் எந்த எதிர்க்கட்சி இருந்தாலும் சரி, அந்த எதிர்க்கட்சிகள் பிஜேபிக்கு எதிராகவோ எதிராக அரசியல் செய்தாலோ இல்லை, அரசியல் செய்தாலே அவர்களை அமலாக்கத்துறையை பயன்படுத்தி தான் முடக்க வேண்டும் என்று பிஜேபி முடிவெடுத்திருப்பதாக நமக்கு தகவல்கள் கூறுகின்றன. என்னென்னா, சிபிஐ யூஸ் பண்ணுறதுல தெர் இஸ் சம் டிஃபிகல்ட்டி. இப்போ டெல்லியில் இந்த மணிஷ் சிசோடியா மேலெல்லாம் வந்து எஃப்ஐஆர் போட்டது, சிபிஐ எஃப்ஐஆர் போட்டு சோதனைகளை நடத்தியதை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்ள, ஏன் வந்து அது மிக எளிதாக போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டெல்லி பிரதேசம் என்பது யூனியன் டெரிட்டரி என்பதால் உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் வருகிறது. தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்து சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னோன்னா, தமிழக அரசு அதற்கு அனுமதி வழங்க வேண்டும். அப்படி இந்த தமிழக அரசில் சம்மந்தப்பட்ட மாநிலங்கள் அனுமதி வழங்க வேண்டும். அப்படி அனுமதி வழங்காவிட்டால் சிபிஐ நேரடியாக சென்று அங்கே விசாரணையை நடத்த முடியாது. இந்த டிஃபிகல்ட்டி சிபிஐ ஏஜென்சிக்கு இருக்குது. வேறஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு மணி லாண்டரிங் ஆக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இடி ஆஃபீஸர்ஸ் இந்தியாவின் எந்த மூலைக்கும் சென்று யாரை வேண்டுமானாலும் விசாரணைக்கு அழைக்கலாம் என்ற அதிகாரம் இப்போது அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ மோடி அவர்கள் சிபிஐ இன்கம் டேக்ஸ் எல்லாம் விட என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை அதிகம் பயன்படுத்தலாம் என்ற எண்ணத்தில் இருப்பதாகத்தான் நமக்கு தகவல்கள் கூறுகின்றன. இதையொட்டி தான் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டை சேலஞ்ச் பண்ணதுக்காக உச்சநீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணப்பட்டதை எல்லாம் சேர்த்து தொகுத்து இப்போது அந்த திருத்தங்கள் எல்லாம் சரி என்ற தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம் என்றும், எதிர்க்கட்சிகளை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்றும், எதிர்த்து பேசுபவர்களை சிறையில் தள்ளலாம் என்றும் என்பதற்குமான அதிகாரங்களை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு வழங்குவது தான் இந்த சட்டம் என்றால் அது மிக இல்லை. இப்போது ஓய்வு பெற இருக்கும் இந்திய தலைமை நீதிபதி திரு ரமணா அவர்கள், நான் இந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்கிறேன் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது சீக்கிரம் விசாரணைக்கு வரும்னு நம்பலாம். ஆனால் இந்த நீதிமன்றங்களின் மீது இனி நம்பிக்கை வைப்பது அர்த்தமற்றது என்றும் என்பதைத்தான் சமீப காலங்களில் நீதிமன்றங்கள் அளிக்கும் தீர்ப்புகள் நமக்கு உணர்த்தியிருக்கின்றன. இப்போது இன்னும் ஃப்ராங்காக சொல்கிறேனே, எந்த எதிர்க்கட்சியுமே இந்தியாவில் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு மோடி விடமாட்டார். அதற்காகத்தான் இந்த பிஎம்எல்ஏ ஆக்டு, அதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தங்கள், அதற்காகத்தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸர்ஸ்க்கு இவ்வளவு அதிகாரங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் வந்து இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. எதிர்க்கட்சிகள் பிஜேபி எதிர்த்தோ மோடி அவர்களை எதிர்த்தோ போராட்டம் நடத்துவதையெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் வைத்துவிட்டு, அமலாக்கத்துறையை எதிர்த்து நேரடியாக போராட்ட களத்தில் குதிக்க வேண்டியதற்கான தருணம் வந்துவிட்டது என்று தான் நாம் இனி இதை பார்க்க வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், ஊழல் செய்பவர்களுக்கு ஆதரவாக யாரும் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமா ஊழல் செய்கிறார்கள்? பிஜேபி சேர்ந்தவங்க யாருமே ஊழல் செய்கிறது இல்லையா? இந்தியாவில் இன்றைக்கி அதிகப்படியான நிதியை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பிஜேபி தான் இருக்கிறது. 80% நிதி அவங்க வச்சுருக்காங்க. 20% நிதியை இந்தியாவில் உள்ள மற்ற கட்சிகள் பகிர்ந்து கொள்கின்றன.
அப்போ பிஜேபிக்கு மட்டும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தொடர்ந்து கோடிக்கணக்கில் நிதியை ஏன் அள்ளி தருகிறார்கள் என்றால், அவர்கள் நிதியை கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் வருமான வரித்துறை சோதனைக்கோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்குக்கோ ஆளாவார்கள். இதுதான் அது உணர்த்தும் செய்தி. அதற்காக பயந்து கொண்டு தான் பிஜேபிக்கு வந்து இவ்வளவு அதிகமாக நிதி வழங்கப்படுகிறது. அண்ட் இந்த எலக்ட்ரல் பாண்டு ஸ்கீமை வந்து, இது ஒரு தவறான ஸ்கீமு, ஒரு ஷேடி ஸ்கீமாக இருக்குது. இதை சேலஞ்ச் பண்ணால் கிட்டத்தட்ட 1000 நாட்களுக்கு மேலாக இந்த எலக்ட்ரல் பாண்டு வழக்கே நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. அண்ட் இப்போது புதிதாக பதவியேற்க உள்ள இந்திய தலைமை நீதிபதி திரு யூ லலித் அவர்கள் கிட்டத்தட்ட 25 கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் வழக்குகளை பட்டியலிட்டுள்ளார். அது விசாரணை எப்படி போக போகுதுன்னு தெரியல. யூ லலித் ஏற்கனவே அமித்ஷா அவர்களுக்கு வழக்கறிஞராக ஆஜராகியவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதன் காரணமாக இவர் பாரபட்சமின்றி தீர்ப்புகளை வழங்குவார் என்ற நம்பிக்கையெல்லாம் இல்லை. அதுவும் குறிப்பாக இவருக்கு இன்னும் 74 நாட்கள் தான் பதவிக்காலம் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் இவர் அரசுக்கு உதவி செய்வதைத்தான் முனைப்பாக செய்வாரை ஒழிய, நியாயமாக இந்த வழக்குகளை எல்லாம் விசாரித்து நியாயமான தீர்ப்பை வழங்குவதற்கு இவருக்கு அவகாசமும் இல்லை. இவ்வளவு விரைவில் அந்த வழக்குகள் முடியக்கூடிய தன்மை படைத்த வழக்குகளும் அவை கிடையாது. ஸோ கோர்ட்டில் இனிமேல் எது ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு சொல்யூஷன் கிடையாது. ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு என்ன, யாருக்குமே கோர்ட்டில் நீதி கிடைக்காது இனிமேல். அப்படி இருக்கும்போது எதிர்கட்சிகள் இதை எப்படித்தான் எதிர்கொள்ள வேண்டும் என்றால், முதல்ல நீங்களும் வந்து கண்மூடித்தனமான ஊழலில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். நீங்கள் ஊழலில் இவ்வளோ நீங்கள் ஈடுபட்டு நீங்கள் தவறுகளை செய்தீர்கள் என்றால் ஏஜென்சி வரத்தான் செய்வாங்க. அதையும் மீறி வந்தால் உறுதியாக சமரசம் செய்து கொள்ளாமல் ஏஜென்சி எதிர்க்கணும். எல்லாவற்றையும் எதிர்ப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தங்களை பழக்கிக்கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாளை இந்தியாவில் பிஜேபியை தவிர வேறு அரசியல் கட்சியே இல்லை என்பது போன்ற ஒரு தோற்றம், சூழல் உருவாகும் என்பதை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் சொல்கிறது உங்களுக்கு இது என்ன இப்படி பேசுகிறாருன்ட்டு தவறு போல் உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் எப்படி தான் அரசியல் பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்கள். எளிதாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கு திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. இவங்க எவ்வளோ ஊழலில் ஈடுபடுறாங்கன்றதை நானே நமது நேர்களுக்கே பல நேரங்களில் பதிவு செஞ்சுருக்கேன். இவ்வளோ ஊழலில் ஈடுபடுறாங்க. இன்றைக்கி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு 6 மினிஸ்டரு ஒரு 10 MLA அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்கன்னா திமுக என்ற கட்சி நிலைத்தடுமாறுமா மாறாதா? ஆனால் சிறைன்றது, சிறைக்கு அஞ்ச மாட்டேன்னு சொல்கிறதுலாம் யாருமே இன்றைக்கி உலகத்தில் இல்லை. எல்லோருக்கும் சிறை என்றால் அச்சத்தை தான் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது திமுகவில் இவ்வளோ பேருங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காம கடுமையாக பிஜேபி முயற்சி செய்யுமே ஆனால் இவர்களால் எப்படி அரசியல் செய்ய முடியும்? 2024 தேர்தலை எப்படி எதிர்கொள்ள முடியும்? பிஜேபி கடந்த காலத்தில் காலங்களில் இதை செய்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். மம்தா பானர்ஜி, கேரளாவில் பினரயி விஜயன், மகாராஷ்டிராவில் கவர்மெண்ட்டையே கவுத்துட்டாங்க. அண்டு மகாராஷ்டிராவில் கவர்மெண்ட்டை கவுத்ததுக்கு பிறகு சிவசேனாவை சேர்ந்த சஞ்சய் ராவ்ட் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் இன்று இருக்கிறார். இப்படி யார் யாரெல்லாம் பிஜேபிக்கு எகென்ஸ்டாக பேசுகிறாங்களோ, எழுதுகிறாங்களோ, பேட்டி கொடுக்குறாங்களோ, இவங்களையெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தராக பிடிச்சி இடியை யூஸ் பண்ணியோ, ஐடியை யூஸ் பண்ணியோ, சிபிஐ யூஸ் பண்ணியோ பிஜேபி கார்னர் பண்ணிக்கிட்டு அந்த அப்போசிஷன் பார்ட்டியை உடைக்கும் வேலையில் பிஜேபி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி. அது ஒன்றும் பார்க்குறதுக்கு நீங்கள் பெருசாக ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப வெளிப்படையாகவே தெரிகிறது. இப்படி இருக்கும்போது இதை நீங்கள் அரசியல் செய்யணும், உங்களோட எக்ஸிஸ்டென்ஷியலே வந்து இன்றைக்கி ஒரு குவஸ்டினபுளான ஆயிடுச்சுன்றதை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுங்கள். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதை எப்படி எதிர்க்கிறது என்பதற்கு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தனியாக ஒரு மூலையில் நின்றுக்கிட்டு நான் மட்டும் இதை எதிர்த்துருவேன் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக தோல்வியைத்தான் தழுவீர்கள். காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் இதை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு உட்கார்ந்து விவாதித்து ஒரு கவுண்டர் மெஷர் எடுக்கலைன்னா 2024 எதிர்க்கட்சிகளை இல்லாமல் செய்து விடுவார். அப்படி 2024 பிஜேபி மீண்டும் ஒரு மாபெரும் வெற்றியை பெறுமானால் இந்தியாவில் வேறு எந்த அரசியல் கட்சிகளும் உயிரோடு இருக்க முடியாது என்பதை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்தியாவுக்கும், இந்தியாவில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கும், இந்தியாவில் உள்ள ஏழை உழைப்பாளி மக்களுக்குமான ஆபத்து கிடையாது. இந்தியாவில் ஜனநாயகத்துக்கே இது ஆபத்து என்பதை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொண்டு ஒன்றிணைந்தால் மட்டுமே இவர்கள் இதிலிருந்து தப்பிக்க முடியும். அப்படி இல்லை என்றால் இவர்களும் பிஜேபி விரித்த வலையில் சிக்கி அரசியலே செய்ய முடியாமல் அழிந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. அதனால் உடனடியாக ஒரு தீவிரமான உத்வேகத்தோடு எதிர்க்கட்சிகள் இந்த பணியை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். நன்றி நேயர்களே.